ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விக்ரம் நடிக்கும் கோப்ரா திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஆனது மிக பிரம்மாண்டமாக சென்னையில் நடைபெற இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோப்ரா திரைப்படத்தில் விக்ரம் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவருக்கு பேரா சி நிதி ஷெட்டி நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை அஜய் ஞானமுத்து அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்திற்கு இசை புயல் ஏ ரகுமான் அவர்கள் இசை அமைச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற 3 பாடல்கள் ஆல்ரெடி வெளியாகி ரசிகர்களே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கு தும்பி தும்பி தொழில சாங்கு வெளியாச்சு. இந்த பாடலை வந்து சியா கோசலம் நகுல் அபங்கர் பாடியிருந்தார். இந்த பாடல் வந்து ரொம்ப மெலோடியாக இருந்துச்சு. அடுத்த மாதம் 2nd சிங்கிள் படக்குழு வெளியிடுச்சு ஆதிரா சாங்கு. இந்த சாங்கு வந்து வாக்குமாசன் பாடியிருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா 3rd சிங்கிளாக படக்குழு வெளியிடுச்சு. இந்த பாடல் உயிர் உருகுதே சாங்கு வந்து நம்ம ஏ ரகுமான் பாடியிருந்தார். இந்த பாட்டு வரிகள் வந்து நம்மளோட தாமரை அவர்கள் எழுதியிருந்தாங்க. இந்த 3 சாங்கு வெளியாகி ரசிகர்கள் நல்ல வரவேற்பு பெற்றிருக்க நிலையில் பார்த்தா அடுத்து மீதி சாங் ஆடியோ லான்ச் நடத்துகிறாங்க. இப்போ கோப்ரா திரைப்படம் ரெட் சைன் மூவிஸ் வந்து மிக பிரமாண்டமாக தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா யாரோட கலந்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின், இயக்குனர் அஜய் ஞானமுத்து மற்றும் இசை புயல் ஏஆர் ரகுமான். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்ஃப்ரான் பதான். இப்போ இந்த படத்தோட ஹீரோயினி சீனி செட்டி எல்லாமே இந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிறாங்க. இந்த ஆடியோ லான்ச் பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர் ரகுமான் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இந்த ஆடியோ லான்ச் வந்து சென்னையில் உள்ள ஃபினிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் நடைபெறவிருக்கு. ஜூலை 11th மாலை 7 மணிக்கு இந்த இசை வெளியீட்டு விழானது சென்னை ஃபினிக்ஸ் மாலில் நடைபெறவிருக்கு. இந்த படம் வந்து ஆகஸ்ட் 11 வந்து 5 மொழிகளில் ஃபேன் இந்தியா படமாக வெளியாக இருக்குது. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளும் தேட்டரில் வெளியாக இருக்குது. இது போன்ற நிறையா சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.